அனைவருக்கும் வணக்கம். மீனராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் மீனராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மனதில் பட்டதை மறைக்காமல் பேசும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கும் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு குரு ராசிநாதன், அவர் 2ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறாரு. 7.5 சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியில் இருப்பது ஒரு விதத்தில் ஆதாயம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மீனராசினியர்களுக்கு. ஏன்னா இடமாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு அவை நன்மையை செய்யும் விதமாவே அமைய இருக்குது. இந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உறுதுணையா அமைய இருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல 4-7 புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால நல்ல தகவல்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உறவினர்கள் உங்களுடன் இணக்கமாக உறவுகளை மேற்கொள்வார்கள். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குது. வெளிநாட்டு வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டுங்க. கணவன் மனைவி இணக்கமாக உறவுகள் மகிழ்ச்சி தரும் விதமா இந்த வாரத்தில் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு தனஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. 7.5 சனியினுடைய விரய சனியின் ஆதிக்கம் நடைபெற்றாலும் வக்ர இயக்கத்தில் சனி இருக்கிறாரு. எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வரும் மாற்றங்கள் ஏற்றம் தருவதாகவே அமைய இருக்குது. முட்கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்க இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. அதாவது நவ கிரகத்தில் முழு சுப கிரகமான குரு பகவான் இப்பொழுது மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் உற்ற துணையாக இருக்கும் நண்பர்கள் சுய தொழில் செய்யும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கலாங்க. இந்த வாரத்துல கற்ற கல்விக்கேற்ற வேலை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி வெற்றி பெறும் விதமா அமைய இருக்குது. எதிர்காலால் ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்துமே அகல இருக்குதுங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக உடலோடு உட்டி உறவாடி இருந்த நோய் இந்த வாரத்தில் அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. குருவினுடைய பார்வை 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால குறைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. பழைய பங்குதாரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை அகல இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பி இங்கேயே தொழில் செய்ய முன்வர இருக்கீங்க. தனவரவு திருப்தி தருங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தள்ளி போன சுபகாரியங்கள் அனைத்தும் தானாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் புதனுடைய
சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 6 இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கேந்திராபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைந்து விடுவதற்கு வரும் பொழுது நம்மை நன்மை செய்யும் என்பார்கள். அந்த அடிப்படையில் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர் பகையும் அகல இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படவே இருக்கீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. பொருளாதார நிலை உயர இருக்குது. புகழ் மிக்கவர்களுடைய நட்பால் தகராறுகள் தானாக விலகுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்குது. கலைஞர்களுக்கு எடுக்கும் முயற்சியில வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றமும் ஆசிரியர்களுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. அது மட்டுமில்லாம இடம் பூமி வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டுள்ள மீனராசினியர்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அவற்றில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்க இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இதுவரை கும்பராசியில் பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த வாரமும் வக்ரம் பெற்றிருக்கிறார். 7.5 சனியினுடைய விரய சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கூட உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபதிபதியாகவும் சனியே இருக்கிறாருங்க. எனவே வருமானம் வராமல் செலவாகாது, சேமிப்புகள் கரையாது. ஆனால் வருமானம் வந்த மறுநிடமே செலவாகி விடுங்க. கையில் தங்காது. செவ்வாயுடைய பார்வை சனியின் மீது பதிவதால சொத்து பிரச்சனை தலை தூக்குங்க. சொந்தங்களில் குறிப்பாக சகோதர வர்க்கத்தினர் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டுமில்லாம வெளிநாடு சென்றவர்களுக்கு தாய்நாடு வர முடியாத சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டு வருவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அஷ்டமத்தில் கேதுவும் இரண்டில் இருக்கும் ராகுவும் நிதி பிரச்சனைகளையும் மன பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்துவார்கள். தகராறுகளுக்கு காதவர்களுக்கு உதவி செய்து சங்கட நிலைக்கும் ஆளாக்குவார்கள். உறவினர்களே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால மீனராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்திலும் குறுக்கு வழிகளை கையாளாதீங்க. யோசித்து நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. அதை போலவே நரசிம்மருடைய மந்திரத்தை பூஜையின் இடையில் சொல்வது காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும் என்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.